நீலகிரி மாவட்டம் 19வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ருதி கிருஷ்ணாவின் வேட்புமனுவை ஆளும் கட்சியினர் நிராகரிக்க முயற்சி செய்வதாக அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் குற்றம் சாட்டியுள்ளார். உதகை நகராட்சியில் மொத்தம் உள்ள 36 வார்டுகளில் போட்டியிட அதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை உதகை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. 19வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஸ்ருதி கிருஷ்ணாவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், தோல்வி பயத்தால் ஆளும் கட்சியினர் வேண்டும் என்றே அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவை நிராகரிக்க முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதேபோல் 31வது வார்டில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும், வேட்புமனுவை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்ததாகவும் கப்பச்சி வினோத் தெரிவித்தார். 19வது வார்டில் ஸ்ருதி கிருஷ்ணா என்பவரை நிராகரிக்கப்படும் என்ற அந்த செய்தி கேட்டவுடன் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, வழக்கறிஞர் குழுவின் சார்பாக மனு அளித்துள்ளோம். மாவட்ட ஆட்சியரிடமும் நாங்கள் நேரடியாக சென்று இதை பேசியுள்ளோம். அவர்களும் உடனடியாக தலையிட்டு சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள்.